செல்ல குட்டிங்களா, கதை கேட்க ரெடி ஆயிட்டிங்களா? கதை சொல்லட்டா? கவனமாக கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு காடு, பெரிய காடு, அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ராஜா இருந்தாங்க. காட்டோட ராஜா யார்? அவர் தான் சிங்கராஜா. அந்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் அவர் தன்னோட குட்டிகள் 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரையும் கூப்பிட்டாரு. ராணி சிங்கம், 4 குட்டிகள், இந்த வயதான சிங்கராஜா, இந்த 6 பேரும் ஒரு இடத்துல கூடி பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த வயதான சிங்கராஜா சொன்னாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, இந்த காட்டை வந்து பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. நீங்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த ராஜா பதவியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காட்டை வந்து நீங்கள் ஆளுக செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த 4 குட்டிகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஆகிறேன், நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி 4 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், உங்கள் 4 பேருமே ஆக முடியாது, யாரோ ஒருத்தர் தான் ஆக முடியும். இதுக்கு தனி திறமை வேணும் இந்த காட்டை நிர்வகிக்க. அதனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜா பதவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்போ திடீர்னு அந்த கடைசி குட்டி சிங்கம் சொல்லிச்சு, எனக்கு வந்து இந்த ராஜா பதவியே எனக்கு வேணாம். நான் வந்து உங்களை இந்த வயசான காலத்தில் நான் உங்களை மட்டும் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைசி குட்டி சிங்கம் சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 குட்டி சிங்கங்களும் சொன்னாங்க, அப்பா அவன்தான் வேணான்ட்டான்ல, நான் ஆகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொன்னாங்க. உடனே ராஜா, காட்டின் ராஜா, அந்த வயதான ராஜா சொன்னாங்க, இல்லை, இந்த 3 பேருக்கும் நான் டெஸ்ட்டு வைக்கிறேன். அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராஜா பதவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன டெஸ்ட்டுப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிங்கராஜா சொன்னாங்க, நீங்கள் 3 பேருமே 3 திசைகள்லையும் போங்க. அங்கே இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அதை எப்படி வந்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து ஒரு ஐடியா சொல்லுங்கள். இப்போ இதை யார் சிறந்த முறையில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜா பதவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். உடனே அந்த 3 பேருமே வேறு வேறு திசைகளுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணுறாங்க. சாயங்காலம் வந்து அந்த காட்டோட ராஜா கிட்டே சொல்கிறாங்க, நான் வந்து கிளியை பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கிளியை பார்த்தேன், அந்த கிளிக்கு எல்லாம் உடம்பெல்லாம் பச்சையாக இருக்குது, அதனால் அதுக்கு நான் பெயிண்ட் அடித்து விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னது. என்ன கிளிக்கு பெயிண்ட் அடிக்கிறையா அப்படின்னு சொல்லி சிங்கராஜா கேட்டார். அடுத்தவங்கள கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போனீங்களே, நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இன்னொரு சிங்கக்குட்டி சொல்லிச்சு, அப்பா மேலே பறவைகள்லாம் பறக்கிறத நான் பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கலை, அதனால் அது பறக்க முடியாதபடி அதோட ரெக்கையெல்லாம் ஒடிக்கலான்னு இருக்கேன். என்ன பறவைகளுடைய இறக்கையை ஒடிக்கிறையா? இப்படியா பண்ணுவ? இது என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, 3வது ஆள் போனானே, அவனை நம்ம என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி, நீ போனையே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், மீனுக்கு மீனில் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை எல்லாம் கொண்டு வந்து நிலத்தில் போட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. என்ன தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனையெல்லாம் நிலத்தில் போட போகிறியா? அது செத்து போயிடும்டா அப்படின்னு சொல்லி சிங்கராஜா சொன்னாங்க. அடுத்து ராணி சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க அந்த ராஜா சிங்கம், என்ன இந்த பசங்க 3 பேருமே இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு சுய அறிவே இல்லையா,
தண்ணியில் இருக்கிற மீன் வெளியே வந்தால் செத்து போயிடும்ல, கிளிக்கும் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து கடைசி குட்டி அந்த சிங்கத்தை கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. நான் உங்களை வயசான காலத்தில் உங்களை மட்டும்தான்ப்பா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இந்த ராஜா பதவியெல்லாம் வேணாம், நான் உங்கள் கூடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி சிங்கக்குட்டி சொல்லிச்சான். உடனே அந்த ராஜா சிங்கமும் ராணி சிங்கமும் ரெண்டு பேரும் கலந்து பேசி கடைசி அந்த குட்டி சிங்கத்தை வந்து காட்டோட ராஜாவாக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டாங்களாம். எல்லா அனிமல்ஸ்க்கும் கூப்பிட்டு அவங்கள எல்லாத்துக்கும் விருந்து வச்சு இந்த கடைசி சிங்கக்குட்டியை ராஜா அப்படிங்கிற பதவியும் அதுக்கு கிரீடமும் மாலையும் கொடுத்து அதுக்கு ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்களாம். ஓகேவா குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதையில் என்ன புரியுது? நம்ம எப்பயுமே புத்திசாலித்தனமாக இருக்கணும், எப்பயும் முட்டாள்தனமாக நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ், நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள் தான். ஓகே, தேங்க்யூ.